ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு சாம்ஸ் பேட்டை. எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அவன் ஸ்டோரிங்கிற ஒரு பீட்சா கடையை ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வழக்கமாக நம்ம பீட்சா ஆர்டர் பண்ணோன்னா ஒன்று பிரெட்டு இல்லை சீஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்காது, இல்லைனா மேலே போடுற டாப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நம்ம வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு இருக்காது. பட்டு நான் பார்த்த அளவில் அவன் ஸ்டோரியில் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. மேலே போடுற டாப்பிங்ஸ் சிக்கனாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல அளவில் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கு. இப்போ நான் சாப்பிட்ற பீட்சா வந்து 11 inch சிக்கன் சாசேஜ் டாப்பிங்ஸ் வித் கிளாசிக் சீஸு. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டு. நீங்கள் இப்போ டாமினோஸ் பீட்சா ஹட்லலாம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரோசன் பீட்சாவே அவங்க இது திருப்பி ஹீட் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த ப்ரிசர்வேட்டிவ் டேஸ்ட்லாம் இருக்கும். இதில் வந்து அது சுத்தமாகவே இல்லை. மேலே போடுற டாப்பிங்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது, அப்போ தான் கட் பண்ணி உடனடியாக குக் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கிது. உங்களுக்கு ஒரு ஹோல்சமாக ஒரு நல்ல வயிறு நிறையிற பீட்சாவாக அவன் ஸ்டோரி பீட்சா அமையுது. ஸோ அவன் ஸ்டோரியில் வந்து பேசிக்காக நீங்கள் பீட்சா வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் தவிர்த்து எந்த டைப் ஆஃப் சீஸ் சூஸ் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் தராங்க. அதில் வந்து சிப்போட்லி சீஸ், தந்தூரி சீஸ், பெரி பெரி சீஸ், அப்புறம் கிளாசிக்கோ சீஸ், இந்த மாதிரி 4 varieties சீஸ் தராங்க. ஒவ்வொரு சீஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ஒன் ஸ்டோரிக்கு வந்து சென்னையில் ஏகப்பட்ட பிரான்ச் இருக்குங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், வேலூர், பாண்டிச்சேரி இங்கெல்லாமும் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த குட்டி ரிவ்யூ முடியுது. இன்னொரு வீடியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க, பார்க்கலாம்.